நம்ம சேனல்ல இது வரைக்கும் திருமண தடை நீக்குற பல கோவில்களை பார்த்திருக்கோம் அதுல நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கல வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் இன் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணியா அல்லது உங்கள் மகன் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் எல்லோருக்கும் வணக்கம் ராமாயணம் சம்பந்தப்பட்ட சில வரலாற்று செய்திகளுக்கும் கேரள மாநிலத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு குறிப்பா பரதனுக்கு மிகப்பெரிய வரலாற்று மதிப்பும் உண்டு இதை திருமொழிக்கலம் கோயிலில் பார்க்க முடியும் பெருமாளோட திவ்ய தரிசனமும் அண்ணன் தம்பிகளுக்கு நடுவுல பிரிவுகள் அரை நொடியும் விடுங்கிறதுக்கு உதாரண பூமியாகவும் திருமொழிக்கலம் இன்றைக்கும் விளங்குகிறது ஆழ்வாய் நகர்ல இறங்கி பஸ்ல ஏறியும் வரலாம் நடந்தும் வர முடியும் பாரதபுழா ஆற்றங்கரை கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு இந்த கோயில் இங்கு இருக்கிற திருமால் கோயில்கள்ல பெருமாள் பெயரோடு கூடவே அப்பன் என்று சேர்த்து கொள்ளும் பழக்கம் இருக்கு மூலவர் திருமொழி காத்தான் அப்பன் ஸ்ரீ சிக்திநாத பெருமாள்ங்கிற பெயரும் உண்டு நின்ற கோலத்தில் சாதிக்கிறார் தாயார் மதுரவேணி நாச்சியார் தீர்த்தம் பெருங்குளம் சங்க தீர்த்தம் சிற்றாறு சௌந்தரிய விமானம் ஹரித மகரிஷிக்கு பெருமாள் திவ்ய தரிசனம் செய்த புண்ணிய ஸ்தலம் இந்த தல வரலாறை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமொழிக்கலம் என்பது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல ஒன்றாகும் நம்மாழ்வாரால பாடல் பெற்ற இந்த தலம் கேரள மாநிலத்துல எர்ணாகுளம் மாவட்டத்துல அமைந்துள்ளது அரித மகரிஷிங்கிறவரு திருமால குறித்து இந்த இடத்துல இருந்து வேண்ட மக்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை போதிக்கும் ஸ்ரீ சுக்தியை என்ற திருமொழியை இறைவன் அந்த முனிவருக்கு வழங்கினான் அதனால இந்த இடத்துக்கு திருமொழிக்கலம் என்றும் எம்பெருமானுக்கு திருமொழி களத்தான் என்றும் பெயராயிற்று திருமொழிக் கலம்ங்கிறதே காலப்போக்குல கலம் களமாயிற்று இந்த பெயரே தொன்னெடுங்காலமா விளங்கி வந்தபடியால ஆழ்வார் பாசுரங்களிலும் திருமொழிக் களம்னே பயின்று வந்துள்ளது இங்கே இருக்கிற இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் திருமூழிக் களத்தான் அப்பன் ஸ்ரீசுக்திநாதன் என்ற பெயர்களால அழைக்கப்படுகிறான் இறைவி மதுரவேணி நாச்சியார் தீர்த்தம் கபில தீர்த்தம் பூர்ண நதி ஆகியன விமானம் சௌந்தரிய விமானம் என்ற அமைப்பினை சார்ந்தது நம்மாழ்வாராலையும் திருமங்கை ஆழ்வாராலையும் பதினாலு பாசுரங்கள்ல மங்களா சாசனம் செய்யப்பட்ட தலமாகும் ராமாயணத்துல லக்ஷ்மனோட பரதனும் சேர்ந்து வழிபட்ட தலமாகும் இந்த தலத்துக்கு லக்ஷ்மணன் கோபுரம் மண்டபம் போன்றவற்றை எழுப்பி பல திருப்பணிகள் செய்தான் லக்ஷ்மணனோட திருப்பணிக்கு பிறகு லக்ஷ்மணனே மூலவரா வைத்து ஏற்ற தொடங்கினர் என்பது இங்கு சொல் வழக்கு ஆழ்வாய் நகரில் இறங்கி பஸ்ல ஏறியும் வரலாம் நடந்தும் வரலாம் பாரதபுழ ஆற்றங்கரை கோயில் அருகே உள்ளது இந்த திருக்கோயில் இங்கு இருக்கிற திருமால் கோயில்களில் பெருமாள் பெயரோட கூடவே அப்பன் என்று சேர்த்து கொள்ளும் பழக்கம் உண்டு மூலவர் திருமொழி காத்தான் அப்பன் ஸ்ரீ சிக்திநாத பெருமாள் என்ற பெயரும் உண்டு நின்ற திருக்கோலத்தில் சாதிக்கிறார் தாயார் மதுரவேணி நாச்சியார் தீர்த்தம் பெருங்குளம் சங்க தீர்த்தம் சிற்றாறு சௌந்தர்ய விமானம் ஹரித மகரிஷிக்கு பெருமாள் திவ்ய தரிசனம் செய்த புண்ணிய ஸ்தலம் இந்த பெருமாளை லக்ஷ்மணனா எண்ணி வணங்குகிறார்கள் மிகவும் புகழ்பெற்ற ஹரித மகரிஷி இந்த தலத்துல பல வருஷம் தவம் இருந்து பெருமாளுடைய தரிசனம் கண்டார் அப்ப அவர் அருணாச்சரம் தர்மங்களையும் அஞ்சு காலங்கள்ல செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களையும் சொல்லித்தரும் ஸ்ரீ சுக்திங்கிற மொழியை இயற்றினாராம் அதனால தான் இங்கிருக்கிற பெருமாளுக்கு திருமொழி களத்தான்னு பெயர் வந்தது அதோடு இந்த புண்ணிய ஸ்தலம் திருமொழி கலத்தான் என்று மாறியது மூலவர் லக்ஷ்மண பெருமாள் திருமூழிக் களத்தான் அப்பன் சுக்திநாதன் அம்மன் மதுரவேணி நாச்சியார் தீர்த்தம் சங்க தீர்த்தம் சிற்றாறு புராண பெயர் திருமூழிக் களம் ஊர் திருமூழிக் மாவட்டம் எர்ணாகுளம் கேரளா பாடியவர்கள் மங்களா சாசனம் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ராமபிரான அயோத்திக்கு திரும்ப அழைச்சிட்டு போக வந்த பரதனை லக்ஷ்மணன் சந்தேகப்பட்டு கொல்ல நினைத்தான் பிறகுதான் தன்னோட தவற உணர்ந்தான் தன்னோட தவறான எண்ணங்கள்ல பாவத்தை சம்பாதிச்சிட்டதா எண்ணி லக்ஷ்மணன் இந்த திருமொழி கலத்தானிடம் அடிப்பணிந்தான் அப்போ பரதனே இங்க வந்து இன் சொல் லக்ஷ்மணனை ஆலிங்கனம் செய்து கொண்ட சம்பவம் இங்கதான் நடந்தது பரதனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து இந்த ஊர் பெருமாளை வணங்கினார்கள் என்பது வரலாறு திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் இந்த கோயிலுக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் பரிகாரம் குடும்பத்தில் இருக்கிற தகராறுகள் உடனடியாக விலகவும் பிளவுபட்ட உறவுகள் மீண்டும் ஒன்று சேரவும் கோபத்தில் செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் செய்யவும் மனசில் ஏற்பட்ட கசப்புணர்வு விலகவும் வேத பாடங்களை கத்து முன்னுக்கு வரவும் இறைபக்தி குறையாமல் இருக்கவும் சகல கலா பெருமைகளையும் அடையவும் இந்த திருமூலிக்கல பெருமாளை தரிசனம் செய்வது அற்புதமான பலனை அளிக்கும் பொது தகவல் நான்கு திருக்கரங்களோட உள்ள இந்த பெருமாள் மேல் இரண்டு கைகளில் சங்கு சக்கரம் வலது கீழ்கையில் கதை இடது கீழ்கையில் தாமரை மலரோட இடுப்பில் வைத்த திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மூலவரோட விமானம் சௌந்தரிய விமானம் இவரை ஹாரித மகரிஷி தரிசித்துள்ளார் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா இங்கு சிவனுக்கு தனி சன்னதி உள்ளது தல பெருமை கேரளாவோட பிரசித்தி பெற்ற பாரத நதிக்கரையில் கோயில் அமைந்துள்ளது இந்த தலம் ஒரு காலத்தில் பெரிய கலாஷேத்திரமாக விளங்கி இருக்கிறது ஸ்ரீ சுக்தி இங்கு அருளப்பட்டதால பல வகையான நூல்கள் இங்கு ஆராயப்பட்டன இதனால கற்றறிந்த பெரியோர்கள் குழுமியிருந்த கல்வி மாநகரமாகவும் கலைநகரமாகவும் இந்த தலம் சிறப்புற்றிருந்தது ராமன் வனவாசம் செல்லும் போது சித்திரக்கூடத்தில் தங்க நேரிட்டது அப்போ அயோத்திக்கே ராமன மீண்டும் அழைத்து செல்ல பரதன் அங்க வந்தான் இதை கண்ட லக்ஷ்மணன் ராமனோட போர் செய்யவே பரதன் வருவதா நினைத்து அவனை கொல்ல முயற்சித்தான் இது தவறுங்கிறத உணர்ந்த லக்ஷ்மணன் தவறுக்கு மன்னிப்பு வேண்டி இந்த தலத்து பெருமாளிடம் அடிபணிந்து நின்றதாகவும் அப்போ பரதனே வந்து லக்ஷ்மணனை ஆற தழுவி இன்சொல் கூறியதாகவும் இதனால் இந்த தலம் திருமொழிக்கலம் ஆனதாகவும் கூறுவர் தல வரலாறு கிருஷ்ண பகவான் துவாரகையில் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் என்ற நாலு விக்கிரகங்களை பூஜித்து வந்தார் ஒரு முறை இந்த பகுதி தண்ணீர் மூழ்கிய போது வாக்கேல் கைமல் முனிவர் என்பவரிடம் இந்த விக்கிரகங்கள் கிடைத்தது அன்னைக்கு இரவு இவரோட கனவுல தோன்றிய பகவான் இந்த விக்கிரகங்களை பாரத புழா ஆற்றின் கரையோர தலங்கள்ல பிரதிஷ்டை செய்ய கூறினார் இந்த தலங்கள் தான் திருச்சூர் மாவட்டம் திருப்பறையார் ராமர் கோயிலாகவும் இருஞ்சாலகுடாவில் பரதன் கோயிலாகவும் பாயமல்லில் சத்ருகன் கோயிலாகவும் எர்ணாகுளம் மாவட்டம் திருமூழிக் களத்தில் லக்ஷ்மண பெருமாள் கோயிலாகவும் அமைந்துள்ளது கேரளாவில் இருக்கிற பெருமாள் கோயில்கள்ல லக்ஷ்மண பெருமாள்ன்ற திருநாமத்தோட அருள் பாலிப்பது இங்கே மட்டும்தான் இந்த தலம் குறித்து இன்னொரு வரலாறும் உண்டு முன்னொரு காலத்துல ஹரித மகரிஷிங்கிறவரு இந்த தளத்துல பெருமாளை குறித்து தவம் இருந்தார் இவரோட தவத்துல மகிழ்ந்த பெருமாள் வேண்டும் வரம் கேள் என்றார் அதுக்கு மகரிஷி பெருமாளே இந்த உலக மக்கள் அனைவரும் உன்னை வந்து அடையிறதுக்கான எளிய வழிமுறையை கூறுங்கள் என்றார் அதுக்கு பெருமாள் மகரிஷியே மக்கள் அனைவரும் அவரவர்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலுக்கேற்ப அதாவது வர்ணாசிரம தர்மப்படி எளிதில் என்னை அடைவதற்கு கடைபிடிக்க வேண்டிய பூஜை நெறிமுறைகளை போதிக்கும் ஸ்ரீ சுக்தியை அதாவது திருமொழியை இந்த தளத்துல உங்களுக்கு வழங்குகிறேன் என்றார் எனவேதான் இந்த தலம் திருமொழிக்கலம் என்றும் பெருமாள் திருமொழி என்றும் வழங்கப்படுகிறது இதுவே காலப்போக்குல போக்குல ஆனது பிரார்த்தனை குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த தளத்துல திருவோண பூஜை செய்வது சிறந்த பலனை தரும் என்பது நம்பிக்கை ஒரு வருடத்துக்கு முன்பாகவே திருவோண பூஜைக்கு புக்கிங் செய்ய வேண்டும் நேர்த்திக்கடன் இவருக்கு சந்தன காப்பு நேர்த்தி செலுத்துகிறார்கள் திருவிழா சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்துல ஆராட்டு அதுக்கு பத்து நாள் முன்னாடியே கொடியேற்றம் சித்திரை திருவோணத்தை தவிர எல்லா திருவோணத்துக்கும் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் உண்டு கேரளாவை பொறுத்தவரை ஆடி மாதம் முழுதும் ராமாயண மாதம்ங்கிறதுனால இந்த மாசத்துல கோயில்கள்ல பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும் தல சிறப்பு பெருமாளோட மங்களாசாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இது அறுபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் லக்ஷ்மணனும் பரதனும் சேர்ந்து வழிபட்ட தலமாகும் இந்த தலத்துக்கு கோபுரம் மண்டபம் போன்றவற்றை லக்ஷ்மணன் கட்டி பல திருப்பணிகள் செய்துள்ளான் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்